அறிவிச்சிருக்குது. ஆமாங்க, இந்தியால இருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடி விமான சேவைகளை வந்துட்டு ஏர் இந்தியா நிறுவனம் வந்துட்டு தொடங்கியுள்ளது. அதற்கான அறிவிப்பு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியா வில் ஆப்ரேட் பிளைஸ் டு இந்தியா டு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா ஜித்தா ரியாத் தமாம் ஃப்ரம் 31st அக்டோபர் 21 டு 26th, அதாவது அக்டோபர் 21ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி அதாவது 2022 வரை ஏர் இந்தியா தரப்புல வந்துட்டு சவுதி அரேபியா வந்துட்டு டைரக்ட் ஃபிளைட்ஸ் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புக்கிங் ஓபன் த்ரூ வெப்சைட் புக்கிங் ஆஃபீஸ் த்ரூ அவர் ஆத்தரைஸ்டு டிராவல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு அதாவது கேரளா இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் கொச்சின் அதுக்கப்புறம் வந்துட்டு இது கண்ணூர் போன்ற விமான நிலையங்கள்ல இருந்துட்டு ஏர் இந்தியா சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது இப்போ சேவை. அதன்படி இப்போ வந்துட்டு ஏர் இந்தியா திருப்பிலையும் வந்துட்டு இப்போ வந்துட்டு புக்கிங் சாலு ஆனதால இது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சுலபமா இருக்கு. இதை வந்துட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொன்னீங்கன்னா சவுதியில 2 வேக்சின் செலுத்துறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்துட்டு எக்ஸிட்ல வந்திருந்தாங்கன்னா அவங்க கம்பல்சரி ஒரு விசா அப்ளை பண்ணிட்டு சீக்கிரமா போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி லீவ்ல வந்திருக்கிறவங்களும் வந்துட்டு சீக்கிரமா போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனி. அதவங்க மார்ச் 26, 2022 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எந்த நோக்கத்துல வந்துட்டு இது ஒரு அப்டேட் தெரியல. மேபி வந்துட்டு இது கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா வந்துட்டு மேபி தேர்ட்வே வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது வரைக்கும் தெரியல. வரத்த பட்சத்துல அவங்க வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு சவுதியுடைய ஜிஎஸ்சிஏ வந்துட்டு ஒரு முக்கிய அறிவிச்சிருந்து அது என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, சவுதியில் பணிபுரிகின்ற கல்லூரிகளில் அப்புறம் வந்துட்டு பள்ளிகளில் பணிபுரிகின்ற வெளிநாட்டினர்கள் அவர்கள் வந்துட்டு சவுதி அரேபியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரடியாக வந்துட்டு தடுப்பூசிகள் செலுத்தியிருந்தால் நேரடியாக வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு வரலாம். 3வது நாட்டில் தனிமைப்படுத்துதல் இல்லாமல் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா தரப்புல வந்துட்டு தெரிவிச்சிருக்கு. அதுவும் இல்லாம மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அந்த அப்ரூவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, The Minister of Indoor announced that Tuesday, the academic facility members and teachers of university, college and schools and vaccination and technical institute for countries facing travel ban will be allowed direct entry to Saudi Arabia. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைதான் அதாவது கல்லூரிகள் அதுக்கப்புறம் பள்ளிகளில் அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்க வேலை செய்யறவங்க யாராச்சும் வெளிநாட்டுல இந்தியாவில இருக்குன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு டைரக்டா வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு போகலாம், இனிமே எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்துட்டு காக்காவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு காக்கா இன்னும் மினிஸ்டர் ஆஃப் இந்தியால வந்துட்டு அப்ரூவ் இருந்துச்சுன்னா காக்காவும் வந்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க, நீங்க டைரக்டா வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் யாராச்சும் வந்துட்டு சவுதி அரேபியால இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கணும் யாருக்குனா டைரக்டா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மிக 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 ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு மற்ற நாடுகள்ல போயிட்டு தங்கி வரணுங்கிறது, ஏன்னா வந்துட்டு கடந்த பிப்ரவரி மாதமே இந்த இதற்கான அறிவிப்புகளை வந்திருந்தது. பட் ஆனால் மார்ச் ஏப்ரல் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு கொரோனாவுடைய செகண்ட் வேவ் ஹைல இருந்ததுனால வந்துட்டு அதனால வந்துட்டு அவ்வளோ பண்ணல. மேபி வந்துட்டு அது பேன் பண்ணி இப்ப திரும்ப வந்துட்டு டைரக்டா வந்துட்டு உடுறதுக்கு வந்துட்டு சவுதி அரேபியா வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப விஷயம். அதே மாதிரி 3வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி இருக்கக்கூடிய வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் வந்து டாக்டர் முகமது அல் அப்துல் அலில் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா இஸ் கரண்ட்லி மேக் அவைலபிள் த அடிஷ்னல் பூஸ்டர் டோஸ் வேக்சின் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ் ஃபார் கேர்டின் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கேஸ் கிவிங் COVID-19 வேக்சின் பூஸ்டர் தேர்ட் பூஸ்டர் டோஸ் ஆஃப்டர் ப்ரொவைடிங் நீட்ஸ் சயின்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா
கொரோனா வைரஸ்ல வந்துட்டு ரெண்டு தடுப்பூசி நீங்க செலுத்திருந்தீங்கன்னா, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன், 60 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்துட்டு யாராச்சும் கொரோனா வைரஸ் வந்துட்டு மீண்டும் பாதிப்பு அடைகிற பட்சத்துல வந்துட்டு சவுதி அரேபியில அவங்களுக்கு வந்துட்டு 3வது வந்துட்டு அடிஷ்னல் பூஸ்டர் வந்து தேர்ட் பூஸ்டர் செலுத்திக்கிறேன். இது வந்துட்டு அமெரிக்கால வந்துட்டு ஜோ பைடன் செலுத்திட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு சவுதி அரேபியால வந்துட்டு தேர்ட் பூஸ்டர் அவசியமா இருக்கிறவங்க கண்டிப்பா தேர்ட் பூஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியுடைய சுகாதாரத்துறை செய்தியாளர் முகமது அல் அப்துல் அலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு முக ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறிவிப்பு வந்துட்டு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு மிக 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 ஒரு அவசியம். நல்லா கேட்டுக்கங்க, ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, அது மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இதோட இந்த நியூ வீடியோ வந்து முடியுது. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு அவர்கள் அறிவிச்ச வந்துட்டு அவங்க அறிவிச்சதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வந்துட்டு நம்ம ஒரு நன்றி கலந்த நன்றியை வந்துட்டு சொல்லிக்கலாம். அவர் என்ன அறிவிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வந்துட்டு 20 கோடி மதிப்பிலான வந்துட்டு நிதி வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறது. அது வந்துட்டு மாண்புமிகு வந்துட்டு முதல்வரும் சரி, அதற்கான அந்த துறைக்கான அமைச்சர் வந்துட்டு திரு செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு வந்துட்டு பரிந்துரைத்து அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கேன் நம்ம சேர்மன் சார்பாக. அதாவது வந்துட்டு அது வந்து அறிவிச்ச அறிவிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர் குறித்து தரவுத்தளம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, டேட்டா பேஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணியின் போது இறக்க நேரிட்டால் குடும்பத்திற்கு கல்வி மற்றும் திருமண உதவி தேவை உதவி தேவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனை பெற கட்டணமில்லா தொலைபேசி வலைதளம் மற்றும் செயலி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, தனியான சட்ட உதவி மையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நாடு திரும்புபவர்களுக்கு மானியத்துடன் கடன் வசதி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி. அதே மாதிரி ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அரசு மற்றும் தொழில் நிறுவனங்களில் பாதுகாப்பான முதலீடு செய்ய புத்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏழாவது விஷயம் என்னன்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது விஷயம் என்னன்னா, சொந்த ஊருக்கு உதவிட விரும்புபவர்களுக்கு எனது கிராமம் என்ற திட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது விஷயம் என்னன்னா, நலசெங்கல் ஒருங்கிணைப்பு மற்றும் கலை இயக்கம் மற்றும் பண்பாட்டு மாற்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12 புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் அப்படி கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 13வது என்னன்னா, வெளிநாட்டில் உள்ள தமிழர் நலன் பேணி 20 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு. மிக 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 ஒரு நன்றி நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இதற்கு வந்துட்டு புலம்பெயர் தமிழர் நல வாரியம் என்று புதிய வாரியம் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைச்சர்களை ஓடையை வந்துட்டு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அப்படிங்கிற ஒரு இலாக்கா வந்துட்டு இந்த அமைச்சரவைக்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மிக மிக ஒரு நன்றியா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு நியூஸ் வந்து கிடைக்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் நான் வந்துட்டு டைம் டு டைம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் நைத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.